குழந்தைகளே, பேர குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இன்னைக்கு தாத்தா உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம அவையார் எழுதின ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூல்ல இருந்து நல்ல கருத்துக்களை பார்த்துட்டு வர்றோம். கடந்த பதிவுகளில் அறம் செய்ய விரும்பு, ஆறுபத்து சினம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை பார்த்தோம். இன்னைக்கு இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம். இயல்வது கரவேல் அப்படின்னா என்ன? இயல்வது நம்மால இயன்றது, நம்மால செய்ய முடிஞ்சது அல்லது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். கரவேல், கரதல்னா மறைத்தல். இதுல கரத்தல் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெண்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வள்ளி நரகரம், இடை நரகரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அறம் செய்ய விரும்பு பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? அது போல கரத்தல் அப்படின்னா மறைந்திருத்தல். இன்னொரு இதா இருக்கு இல்லையா, கர. இந்த கரத்தல் அப்படின்னாக்க பசுல வந்து பால் கறக்குறோம் இல்லையா, அது மாதிரி கரத்தல், அது கர என்கிற பொருளை கொடுக்கும். இப்போ கரத்தல் கரத்தல் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சரியா உச்சரிச்சு பழகணும். இங்க இயல்வது கரவேல் அப்படின்னு அவையார் சொல்றாங்க. உன்னால முடிஞ்சத செய்யாம தவிர்க்காத, அல்லது உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யறத தவிர்க்காத, உன்னால முடிஞ்சா மற்றவங்களுக்கு கொடுக்கறத மறைக்காத அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயத்த நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா அவங்களுக்கு நாம ஏன் சொல்லிக் கொடுக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பா அதை சொல்லிக் கொடுக்காம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு சின்ன குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு சின்ன தம்பி, ஒரு குட்டி தம்பி வீதியில விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த வீதி வழியா ஒரு புதியவர், அந்த வீதிக்கு புதிய ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அவர் அந்த தம்பி கிட்ட ஒரு விலாசத்தை சொல்லி, தம்பி இந்த விலாசம் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பையனுக்கு விளையாட்டு மும்முரத்துல நம்ம விளையாடுறதுக்கு இடஞ்சலா இவர் கேள்வி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு கோபம் வந்துருச்சு. உடனே எனக்கு தெரியாது, போங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த முதியவர் அவனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு, இந்த பையன் நம்ம என்ன தப்பா கேட்டோம், ஒரு விலாசம் தானே கேட்டோம், இப்படி ஒரு கோபம் அந்த பையன் முகத்தை தூக்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லி அந்த புதியவர் நினைச்சார். கொஞ்ச நேரம் ஆச்சு, பையன் விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன போது பார்த்தா இவன் எந்த புதியவர்கிட்ட எனக்கு தெரியாது போங்கன்னு சொன்னாலும் அந்த புதியவர் அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நம்ம இவரைத்தானே நம்ம கிட்ட தான் கேட்டிருப்பாரு போட்டுருக்கு, நம்ம தெரியாம அவரை வந்து நம்ம திட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே பதுங்கி பதுங்கி கொல்ல பக்கம் பண்ணியா வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்து உள் பக்கமா போய் கதவுக்குள்ள ஒரு பக்கமா ஒட்டி நின்றுக்கிட்டு அப்பா கூட அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்க்கறதுக்கு, இந்த ஏரியாவுக்கு வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு. உங்க முகவரி எனக்கு சரியா விலாசம் தெரியல, ரொம்ப நாளாச்சு நான் வந்து, எனக்கு வீதி மறந்து போயிடுச்சு, தெருவெல்லாம் போறான் புதுசு புதுசா மாறி போச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவங்களாக விஷயம்லாம் பேச. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க எத்தனை இருக்குது, பையன் எத்தனை, பெண் எத்தனை அப்படின்னு கேட்கிறாரு. பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான், விளையாடிக்கிட்டு இருக்கிறான், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பையனை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும், உங்க பிள்ளையர் வந்து நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் வெளியில விளையாட போயிருக்கான், வந்துட்டான வரலையான்னு தெரியல அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, இதை உங்க பையன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இனிப்பு தின்பண்டங்கள் இதெல்லாம் நிறைய ஒரு பையன் நிறைய கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஐயோ, எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சம்பிரதாயத்துக்காக அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் உங்க பையனை பார்த்து ரொம்ப நாளா சொல்ல, பிள்ளைகளுக்காக தான் நான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன், கொடுங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. இந்த பையனுக்காக வெக்கமா போச்சு. என்னடா, நம்ம இந்த பெரியவர் வந்து கேட்டவருக்கு நம்ம வந்து வீட்டை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டோமே, ஆனா அவருன்னா நமக்கு இவ்வளவு இனிப்பு பலகாரம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த பையனுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. குழந்தைகளே, அந்த பையன் யாரா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கட்டும், அடுத்த வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கட்டும், முகவரி தெரியல பார்த்துட்டு கொண்டு போய் கூட்டி கொண்டு காமிச்சிருந்தா பரவாயில்ல, அதை செய்யணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லாம மறைக்கிறது தப்புத்தானே. இப்ப என்னாச்சு, இந்த பையன் தப்பு பண்ணினாலும் கூட அவனை பார்க்க வந்திருந்த அந்த பெரியவர் வந்து அந்த பையனுக்கு வந்து நிறைய தின்பண்டங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு வெக்கமா போச்சு. நாம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும், நமக்கு ஒரு தகவல் தெரிஞ்சா அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது போல இன்னொரு கருணியோட வீட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. ஒரு வீட்டுல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு யாரும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு இனிப்பு பலகாரம் ஒன்று செய்கிறாங்க. அந்த பலகாரத்தை செஞ்சு நம்ம எல்லாம் சாப்பிட நினைச்சிட்டு இருக்கும் போது, வீட்டுல பலகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல் கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. என்னடா அது, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா, இன்னைக்கு இதை செஞ்சு வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா இதுக்கு யாரோ வந்துட்டானே
அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, செஞ்சு வச்ச பலகாரத்தை சாப்பிட்றதுக்காக எடுத்து அவங்க அவசர அவசரமா ஒரு தட்டுல போட்டு மூடி கொல்ல பக்கமா கொண்டு போய் ஒரு கூடையை போட்டு கமுத்தி வச்சுட்டாங்க. கமுத்தி வச்சுட்டு அந்த விருதுல வந்தவங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து சிரிச்சு அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேரம் ஆகுது, இவங்களுக்கா சுடத்துட செஞ்சு வச்ச எலும்பு பலகாரத்தை சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஆதங்கம். இந்த ஆள் போவானா போக மாட்டானான்னு சொல்லி அவங்களை பார்த்து அப்படியே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வெறுப்புப்பட்டிருந்தாங்க, விருந்தால வந்தவங்க தானே, அவங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுத்து அவங்களும் சுவைச்சு சாப்பிட்டுருப்பாங்க, சந்தோஷமா போயிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு தரக்கூடாதுன்னு மறைச்சிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. அப்பாடா தொலைஞ்சாண்டா அப்படின்னு வேக வேகமா ஓடி போய் கதவை சாத்திட்டு திரும்ப கொல்ல பக்கம் போய் பார்த்தா மூடி வச்சிருந்தாங்க இனிப்பு. அது பூராத்தையும் கொட்டி ஒரு நாய் தின்னுட்டு இருந்துச்சு. போச்சா, கொடுத்துருந்தா அவருக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, மிச்சத்தையும் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் நம்ம தான் சாப்பிடணும், விருந்தாளம் வந்தவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லையா, பூராத்தையும் நாய் தின்னுட்டு போயிடுச்சு. அப்போ நம்மளால முடியும், மனசு இருந்தா அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்து சாப்பிட்டுருந்துருக்கலாம். அதனால அந்த கருமியோட குடும்பத்துல எல்லாம் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. என்னாச்சு, நம்மால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுக்காம போனதுனால கடவுள் தண்டனை கொடுத்தாரா, அது பூராத்தையும் நாய் தின்னுட்டு போயிடுச்சு. எப்பவுமே குழந்தைகளே, நம்மால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பயன்படுத்தணும். நம்மால முடியும்னு இருந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தால மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யாம தவிர்க்கிறது வந்து ரொம்ப பாவமான செயல்ங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாமா, ஈவது விலக்கேல். அவ்வையாரமா சொல்றாங்க, ஈவதுன்னு கொடுக்கறது, விலக்கேல் கொடுக்கறத தடுக்காத. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தானும் கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க கொடுக்கறதையும் கொடுக்க விட மாட்டாங்க. ஒருத்தர் பசியோட வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு உணவு பொருள் நம்ம கொடுக்குறோம், நமக்கு கொடுக்குற விருப்பம் இருக்கு. ஆனா அவங்க கொடுக்க போகும்போது என்ன செய்வாங்க, நம்ம வீட்டுல இருக்கோம், ஏய் அது போய் அவங்களுக்கு கொடுத்த கொடுக்காத உணவு உள்ள வை அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கொடுக்க நினைக்கிறத தடுக்க நினைக்கிறது இருக்குது, அது பெரிய பாவம். உங்களுக்கு தான் கொடுக்க மனசு இல்லை, கொடுக்கறவங்க கொடுக்கறது யாரு, கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறவங்க இல்லையா, அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி வந்து சில ஆட்கள் செய்யறாங்க. பழைய சினிமாவில ஒரு நகைச்சுவையா ஒரு காட்சி ஒண்ணு பார்த்தேன். ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிறதுக்காக வருவான். அந்த பிச்சை எடுக்க வரும்போது அந்த வீட்டினுடைய மருமகள் அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வெளியில வரும். வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும், ஏதாவது பயத்துக்கு பசிக்குதுமா ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு பிச்சைக்காரன் கேட்கறான். ஒரு இல்லை பாப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு விரட்டிடுது. இந்த தூரத்துல இருந்து அந்த பொண்ணோட மாமியார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேக வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம், ஏப்பா இங்க வா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு போச்சு அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டதுக்கு, நான் பசிக்குதுன்னு கேட்டேம்மா, ஒண்ணும் இல்லை போ போன்னு அந்த அம்மா என்ன விரட்டிட்டாங்க அப்படின்னு. அப்படியா சொன்னா அவளுக்கு எவ்வளவு துன்பு இருக்கிற இருந்த வாரே அப்படின்னு அந்த அம்மா வீரர்கள் வீட்டுக்குள்ள போனாங்க. போயிட்டு வாசப்படி வரையும் போயிட்டு வேகமா திரும்பி வந்தாங்க. இந்த அம்மா ஏதாவது கொடுக்குன்னு பார்த்தா போயிட்டு திரும்பி வருதுன்னு பார்த்தவொடனே அவ என்ன சொல்றது, நான் தான் இந்த வீட்டுக்கு முதலாளி, ஒண்ணும் இல்லை பாப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க, அது நகைச்சுவை. தானும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களை கொடுக்கவும் விட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளது வந்து எவ்வளவு பெரிய தவறு பாரு. இது அது மாதிரி ஒரு கதை. அதே போல பொதுவா ஒருத்தருக்கு வந்து பசின்னு வர்றாங்க, நம்மால உதவி செய்ய முடியும் அப்படின்னா நம்ம உதவி செய்யணும். அப்படி இல்லை, ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னா அதை செய்ய விடாம தடுப்பாங்க. இப்ப நம்மள சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கடன் உதவி கேட்டு அவங்க கல்யாணத்துக்கோ வீட்டு கவலைக்கோ ஒரு கஷ்டத்துக்கோ அவங்க கடன் உதவி கேட்டு வருவாங்க. அந்த ஐயா என்ன செய்வார், அந்த வீட்டு ஐயா ஏதோ பாவம் கேட்கறாங்களேன்னு அவங்களுக்கு ஏதாவது உதவி கொடுக்குறதுக்கா கொஞ்சம் இருங்க அந்த வாரே அப்படின்னு சொல்லி பணம் எடுத்துக்கு வர்றதுக்காக வீட்டுக்குள்ள போயிருப்பார். வீட்டுக்காரமா வாங்க என்ன பண்றீங்க, அந்த ஆள் முகரை பார்த்தா கொடுத்த காசை திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியல, அவர்கிட்ட போய் கொடுக்கணும் போறீங்க, ஒரு கறிவிரி இருக்கா இல்லையா, இந்த காசு வச்சிருந்தா தான் நமக்கு நாளைக்கு பிள்ளைக்கு ஆகும், இப்படி வர்றவர்கள்லாம் எடுத்தெடுத்து கொடுத்துட்டீங்கன்னாக்க நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சிருப்போம், பேசாம இருங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள சொல்லி இந்த அம்மா வந்துட்டு, ஐயா கோச்சுக்கிறாதீங்க, பணம் இருந்துச்சு, என் வீட்டுக்காரர் என்கிட்ட இருந்து கேட்கறதுக்காக வந்தாரு, நான் நேத்துக்கும் ஒருத்தருக்கு கொடுத்தேன், அதனால தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, வேற யார்ட்டையா வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை துரத்தி விட்டுருச்சு. இப்ப வீட்டுக்காரர் கொடுக்க நினைச்சாரு, வீட்டுக்காரர் அம்மாவுக்கு கொடுக்க மனசு இல்லை. இது போன்ற சூழல் நம்ம குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குடும்பம் வரையும் நீங்க உதவி செய்யுங்க, அப்படி உங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னா உதவி செய்யறவங்களையாவது தடுக்காம இருங்க அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க. ஈவது விளக்கேல், ஒருத்தர் கொடுக்கறத தடுக்காதீங்க, அது பெரிய பாவம் அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு வசனங்களை பார்த்தோம். ஒன்னு, இயல்வது கரவேல், ஒரு நாள முடிஞ்ச உதவியை மற்றவர்கள் செய்யறதுக்கு தவிர்க்காதே மறுக்காதேன்னு சொன்னாங்க. அடுத்து ஈவது விளக்கேல், ஒருத்தர் கொடுக்கறத நீ தடுக்காதேன்னு சொன்னாங்க. இது எல்லாமே நல்ல குணங்களாக நம்ம மனதுல பதிய வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. என்ன குழந்தைகளே, இன்றைக்கு சொல்லப்பட்ட அவ்வையாருடைய இந்த ரெண்டு கருத்துக்களும் உங்க மனதுல ஆழ பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரையிலும் பை.